ஜெயலலிதா ராஜினாமா கடித விவகாரம் நடராஜனோடு முடிந்திருக்கும். ஆனால் அதை தமிழக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருணாநிதி மாற்றினார். நடராஜனிடம் கடிதம் இருக்கிறது என்ற விவரத்தை தெரிந்து கொண்டு அவரை போலீஸ் கைது செய்ததா, அல்லது உண்மையிலேயே நடராஜன் மீது வந்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் கைது செய்ததா என்பதில் இரண்டு விதமான கருத்துக்கள் இன்றும் இருக்கின்றன. எது எப்படியோ கைதுக்கான காரணம் சில நாள்களில் காணாமல் போனது. ஆனால் கைது செய்த போது நடராஜன் வீட்டில் சிக்கிய கடிதமும் அதை முரசொலியில் கருணாநிதி வெளியிட்டதும் 30 ஆண்டுகால தமிழக அரசியலை திசை மாற்றிவிட்டது. நடராஜன் என்ற நபரை தமிழகம் அறிந்த பிரபலமாக்கியது. நடராஜன் வீட்டில் நடந்த காட்சிகள். நடராஜன் திடீரென அபிராமபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சிறிது நேரம் அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரித்துவிட்டு சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு கொண்டு போனார்கள். அப்போது போலீஸ் கமிஷனராக இருந்த துரை நடராஜனை விசாரித்தார். விசாரணை முடிந்ததும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நடராஜனை நிறுத்தினார்கள். சைதாப்பேட்டை நீதிபதி நடராஜனை சிறைக்கு அனுப்பாமல் நிபந்தனை ஜாமீன் வழங்கி விடுவித்தார். இந்த காட்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே மற்றொரு புறம் வேறு சில காட்சிகளும் நடந்தன. நடராஜன் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட பிறகு வேறொரு போலீஸ் டீம் நடராஜனின் வீட்டிற்குள் நுழைந்தது. பீரோவை உடைத்து அதிலிருந்த சில வெள்ளி பொருட்கள், பேப்பர் ஆவணங்களை அள்ளி சென்றது. அந்த பேப்பர் ஆவணங்களில்தான் ஜெயலலிதாவின் ராஜினாமா கடிதம் இருந்தது. அதுதான் ஜெயலலிதாவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ராஜினாமா கடிதம். அதன் பிறகு தன் கடைசி மூச்சு வரை பொதுவாழ்வில் இருந்து விடைபெறுவதாக ஒரு நாளும் ஜெயலலிதா சொல்லவில்லை. திமுகவில் நடந்த காட்சிகள். ஜெயலலிதாவின் ராஜினாமா கடித விவகாரம் கருணாநிதியின் கவனத்திற்கு சென்றது. அந்த அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப எமோஷனல் டைப். கோபத்துல என்ன செய்யறோம்னு தெரியாம எதையும் செய்யும். இந்த கடிதம் எந்த சூழ்நிலையில எழுதினதுன்னு விசாரிக்கணும். அதுக்கப்புறம் இத பத்தி முடிவு பண்ணலாம் என்றுதான் சொல்லியிருக்கிறார் கலைஞர். அப்போது அங்கிருந்த முரசொலிமாறன் அதிமுக ஆட்சியில இருந்த போது அப்போதைய சபாநாயகரான PH பாண்டியன் செய்தது போல் முரட்டுத்தனமாக நாம் ஜெயலலிதாவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். அதையும் கேட்டுக்கொண்ட கருணாநிதி, நம்ம அப்படி செஞ்சா அதுக்காகவே அந்த அம்மா மறுபடியும் போடி தொகுதியில போட்டியிடும். அதுல கண்டிப்பா வெற்றியும் பெறுவாங்க. அதனால இந்த விவகாரத்துல நிதானமாவே இருப்போம் என்றுதான் சொல்லியுள்ளார் கருணாநிதி. ஆனால் பிறகு கருணாநிதியின் மனது எப்படி மாறியது? அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற போகிறார் என்று பல அதிமுக சீனியர்களே சொல்லிக் கொண்டிருந்தனர். குறிப்பாக KKSSR இந்த தகவலை அடிக்கடி தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். இது கருணாநிதியின் கவனத்திற்கு ஏற்கனவே வந்திருந்தது. அதையும் பரிசீலித்து பார்த்த கருணாநிதி ஜெயலலிதாவின் ராஜினாமாவை ஏற்க வேண்டாம், ஆனால் அவர் விருப்பப்படி அந்த கடிதத்தை பத்திரிகையில் வெளியிடலாம் என்று முடிவுக்கு வந்தார். கருணாநிதியின் அந்த முடிவு தவறானது என்பதை காலம் அவருக்கு பிறகு பல சமயங்களில் உணர்த்தியுள்ளது. போயஸ் கார்டன் காட்சிகள். ராஜினாமா கடிதத்தை பறித்து அதை ஒழித்து வைத்த நடராஜன் மீது தாங்க முடியாத ஆத்திரத்தில் இருந்தார் ஜெயலலிதா. ஆனால் தன்னுடைய ராஜினாமா விவகாரத்தில் கருணாநிதி காட்டும் ஆர்வம் ஜெயலலிதாவின் அரசியல் ஆர்வத்தை அணையவிடாமல் செய்தது. அந்த நேரத்தில் போயஸ் கார்டனுக்கு வந்த STS சாத்தூர் ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு போன்றவர்கள் ஜெயலலிதாவை சமாதானப்படுத்தினார்கள். எல்லாம் கருணாநிதியின் வேலை என்று எடுத்து சொன்னார்கள். நான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கருணாநிதி ஏன் இவ்வளவு மெனக்கெடுகிறார்? அப்படியானால் உண்மையிலேயே கருணாநிதி நம்மை பார்த்து பயப்படுகிறார் என்று அந்த தருணத்தில் இருந்துதான் ஜெயலலிதா உறுதியாக நம்ப தொடங்கினார். இப்போது ஜெயலலிதாவுக்கு நடராஜன் மீது இருந்த கோபம் தணிந்தது. கருணாநிதி மீது வெறுப்பு அதிகரித்தது. அதையொட்டி அவர் காய்களை நகர்த்த தொடங்கினார். கருணாநிதியை திட்டி தீர்த்தார் ஜெயலலிதா. நடந்த விவகாரங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார் கருணாநிதி. நடராஜனின் உள்கட்சி எதிரிகளான சாத்தூர் ராமச்சந்திரன் திருநாவுக்கரசரிடமே நடராஜனை பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் ஜெயலலிதா. தமிழக அரசியல் களம் விறுவிறுப்பான சினிமாவை போல நகர்ந்தது. அதன் ஹீரோ பாத்திரத்தை அட்டகாசமாக செய்து கொண்டிருந்தார் நடராஜன். கடிதத்தை தொடர்ந்து 1989 நிகழ்ந்த சர்ச்சைகள். முதலமைச்சர் கருணாநிதி, எங்கேயோ என்னமோ நடக்கிறது, பெல்டால் அடித்துக் கொள்கிறார்கள், செருப்பால் அடிக்கிறார்கள், நமக்கு என்ன வந்தது என்று நாம் சாதாரண பொறுப்பிலே இருந்தால் சொல்லிவிடலாம். சிட்ஃபண்ட் நடத்துகிறார்கள், 10 பேரிடம் பணம் வாங்குகிறார்கள், தர வேண்டிய பணத்தை ஒழுங்காக தராவிட்டால் ஏமாந்தவன் புகார் செய்கிறான். அந்த புகாரில் நடவடிக்கை எடுப்பதா இல்லையா? நாம் கட்சி வைத்திருக்கிறோம், கேட்க கூடாது என்றால் கட்சி வைத்திருப்பது ஏமாற்றுவதற்காகவா? எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா, தமிழக அரசியலில் நடராஜன் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவர், அவர் ராஜினாமா கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம்,
ஆனால் கருணாநிதி இந்த அளவுக்கு கீழே இறங்கி செயல்படுவார் என்று நடராஜனோ நானோ எதிர்பார்க்கவில்லை. இந்த கொடுமைகளை கண்டு நான் அஞ்சப்போவதில்லை. சிறை கொடுமைகளை சந்தித்து எனது உயிரையே தமிழ் மக்களுக்காக அர்ப்பணிக்க தயாராக உள்ளேன். நடராஜன் தனது ராஜினாமா கடிதத்தையும் அறிக்கையையும் கிழித்து போட்டுவிடும்படி ஜெயலலிதா என்னிடம் டெலிபோனில் கூறினார். ஆனால் அவற்றை ஜெயலலிதா மற்றும் எனது மனைவியான சசிகலா ஆகியோர் முன்னிலையில்தான் கிழித்து போட வேண்டும் என்று அவற்றை பத்திரமாக வைத்திருந்தேன். என்னை கைது செய்து போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு ஜெயலலிதா கடிதம் மற்றும் அறிக்கை விவரங்களை வெளியிட்டால் எனக்கு தகுந்த சன்மானம் தருவதாகவும் என்னை மீண்டும் அரசு வேலையில் சேர்த்துக் கொள்வதாகவும் ஆசை வார்த்தை காட்டினார்கள். என்னை மிரட்டி வெள்ளை தாளில் கையெழுத்தும் வாங்கிக் கொண்டனர். KKSSR ராஜினாமா கடிதத்தை நடராஜன் கிழித்து போடுவது சரியல்ல, ஜெயலலிதா தான் கிழிக்க வேண்டும், எனவே அவரிடமே கொடுத்து விடலாம் என்றுதான் பத்திரமாக நடராஜன் வைத்திருந்தார். அதற்குள் போலீசார் கைப்பற்றி விட்டனர் என்றார். ஆலடி அருணா கூறியதாவது, ராஜினாமா கடிதம் எழுதியது உண்மை, ஆனால் அதை அனுப்பி வைக்கவில்லை என்று வெட்கமின்றி ஜெயலலிதா வாதாடுகிறார். கடிதத்தை அனுப்பி வைக்கவில்லை என்று இப்போது மறுக்கிறாரே, இதுதான் கட்சிக்காரர்களின் நிர்பந்தத்தால் ஒப்பாரியால் புரிந்திடும் செயல். உண்மையில் அவராக மனம் மாறியிருந்தால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்க வேண்டும், அல்லது நடராஜனிடம் இருந்து திரும்பி வாங்கியிருக்க வேண்டும் என்று கூறினார். அந்த சமயத்தில் முத்துசாமி, ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் பதவி விலக முடிவு செய்தது உண்மை, நாங்கள் அவரை குணமாகும் வரை ஓய்வில் இருங்கள் என்றோம், ஆனால் அவருக்கு பணி செய்ய முடியாமல் பதவியில் இருக்க விருப்பமில்லை. இந்த சூழ்நிலையில் நான் இல்லாவிட்டால் கூட மற்றவர்களால் அதிமுகவை வழிநடத்தி செல்ல முடியும் என ஜெயலலிதா நம்பி விலக விருப்பம் தெரிவித்திருக்கலாம் என்றார். திருநாவுக்கரசர் கூறியதாவது, போலீஸ் கமிஷனர் துரை தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட்டு ஒரு அரசியல்வாதி போல நடப்பதை கவர்னரும் மத்திய உள்துறை மந்திரியும் தடுத்து நிறுத்த வேண்டும். காவல்துறையை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை ஒடுக்கும் போக்கை அரசு உடனே கைவிட வேண்டும். தொடர்ந்து இதே வழியில் காவல்துறை செயல்படுமானால் நாங்களும் டாக்டர் ராமதாஸ் வழியை பின்பற்றி போராட நேரிடும். தேர்தலில் நிதியாகவும் நன்கொடையாகவும் வாங்கப்பட்ட மொத்த தொகை 3,41,42,000 ரூபாய் ஆகும். இதில் 3,28,12,000 ரூபாய் திருப்பிக் கொடுக்கப்பட்டுவிட்டது. மீதி இருப்பது 13,00,000 ரூபாய் தான். இந்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டியதில்லை என்றாலும் திருப்பிக் கொடுத்து வருகிறோம் என்றார். என் அரசியல் வாழ்க்கை இனிதான் ஆரம்பம். நடராஜன். ஜெயலலிதாவின் முதுகெலும்பாகிவிட்ட நடராஜன் கைது செய்யப்பட்டு கமிஷனர் அலுவலகத்தில் இருந்தபோதும் சரி, நீதிமன்றத்துக்கு வந்தபோதும் சரி, கொஞ்சமும் கவலையின்றி கலகலவென்று சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு வந்தபோது நடராஜனிடம் திருநாவுக்கரசர், இப்ப நீதாம்பா ஹீரோ என்றார். சட்டென்று நடராஜன், இதை முன்னாடியே ஒப்புக்கொண்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார். என்னை மோசடி வழக்கில் மாட்டிவிட்டதன் மூலம் என் வாழ்க்கையை அழித்து விட்டதாக யாரும் நினைக்க வேண்டாம். எனது அரசியல் வாழ்க்கையே இனிதான் ஆரம்பம் என்று அன்று பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நடராஜன் தெரிவித்தார். விதியை எப்படி மாத்திரன்னு கேப்பீங்களே, இப்ப பாத்தீங்களா, என்ன கண்ணா அப்படின்னு பேசின திருநாவுக்கரசு KKSSR தான் இப்ப என்ன பாதுகாக்கிற கவசம் என்றார். அன்று தொடங்கிய நடராஜனின் திரைமறைவு அரசியல் பயணம் இன்று சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளராக்கி அதன் தலைமை அலுவலகத்தில் உரையாற்ற வைத்தது வரை தொடர்கிறது.